மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான முதல் தர பயிற்சி நிறுவனம் விஷன் நீட் அகாடமி ஒசூர் மற்றும் ராசிபுரம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பேசவே முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்கிறதான் வானதி அவர்களோ இல்ல குஷ்பு அவர்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் இவர்கள்லாம் ஒரு பொய் முகமூடி அணிஞ்சிருக்காங்க. உண்மையான பாலியல் குற்றவாளிகளை விட இந்த மாதிரி முகமூடி அணிந்து மறைந்து அதை செய்யற குற்றவாளிகள் வந்து ஆபத்தானவர்கள் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொஞ்சம் கூட கூச்சமோ வெட்கமோ பொறுப்போ இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களோட அரசு அவர் கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். ஒரு நான்காந்தர அரசியல்வாதி போலவும் அதுக்கு வேறொரு வார்த்தை இருக்கு, அதை சொன்னால் நாகரீகமாக இருக்காது. இதுதான் ராகவனுடைய பாலியல் குற்றம் தான் முதல் சம்பவம் கிடையாது. இதுக்கு முன்னே வந்து விழுப்புரத்தில் விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விகடன் டிவி நேர்காணல் பகுதியில் இன்றைக்கு நம்மோடு எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகள், அரசியலில் பெண்களுக்கான இடம், பாலியல் அத்துமீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்களோட பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி, 7 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மத்தியில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்த கூட்டுக்கொள்ளையிலிருந்து இப்போ தான் தமிழகம் ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு நல்ல விடியலை நோக்கி போகக்கூடிய ஒரு பாசிட்டிவான சூழல் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக நம்ம வந்து இந்த 10 ஆண்டுகளில் நிறைய பின்தங்கிட்டோம், நிறைய தேங்கி போயிட்டோம். மொத்தமாகவே அதிமுக அரசாங்கம் வந்து மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கத்திற்கு அடிமையாக இருந்ததனுடைய பலனை தமிழக மக்கள் அனுபவிக்க வேண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு காலகட்டம் தான் தமிழ்நாட்டிற்கு. ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சி மிக நிச்சயமாக தமிழ்நாட்டை வந்து ஒரு நல்ல பாதைக்கு வழிநடத்தி செல்லும், ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்னலை நம்ம பார்க்க முடியுது. ஒரு முதலமைச்சர் ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, ஒரு நல்ல அரசியலுக்கும் ஒரு களம் அமைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு நல்ல அரசியலுக்கான களம் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதில் பெண்களுக்கான இடம் வந்து ரொம்ப இன்னமும் பின்தங்கிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பாலியல் வன்கொடுமைகள், அந்த சுரண்டல்கள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கதை பார்க்க முடியுது. மிக நிச்சயமா பொதுவாகவே சமூகத்துல இந்த பாலியல் சுரண்டல்கள் அதிகரிச்சிருக்கு. நிறைய நீங்க நம்மளுடைய தரவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அச்சமூட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதுல ரெண்டு பெரிய பிரச்சனையை நான் பார்க்குறேன். சமூகத்தில் வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், எந்த அரசியல் சித்தாந்தம் ஆட்சியில் இருந்தாலும், பொதுவாக வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறப்ப, இல்லை மத்தியில் இருந்த அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்போ இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதுக்கு எதிர்வினையாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கொடுமையான பாலியல் வன்புணர்வையோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்களையோ ஏற்றுக்கிட்டு அதை ஆதரிக்கிற மனநிலை எந்த ஆட்சியிலுமே இருந்ததில்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேதனை அளிக்கக்கூடிய அளவில் ஒன்றியத்தில் இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலையும் சரி, இங்கே பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு சித்தாந்தத்திலையும் சரி, இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக ஒரு மௌனம் சாதிக்கிறதும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் பாலியல் வன்புணர்களில் குற்றவாளிகளாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களே இருக்கிறதும், அந்த மாதிரி குற்றம் செய்கிறவர்களை கட்சியிலிருந்து நீக்காமல், சட்டத்தின் முன்னாடி நிறுத்தாமல் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அளவிலையும் சரி, மாநில அளவிலையும் சரி பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு காலகட்டம் இப்போ இருக்குது. அதை தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். அதை எடுத்து தான் நான் போராடிட்டு இருக்கேன், காங்கிரஸ் கட்சி போராடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க, இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது பெண்களுக்கு எதிராக நிகழ்றது வந்து எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்குது அப்படின்னு, அது பாஜக காரங்க செய்யறதுனால மட்டுமே வந்து அரசியலாக்கப்படுதா? இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. நீங்கள் இதுக்கு இதுதான் ராகவனுடைய பாலியல் குற்றம் தான் முதல் சம்பவம் கிடையாது.
இதுக்கு முன்னே வந்து விழுப்புரத்தில் கலிவரதன் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர், அவர் மேலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மகளிர் அணி பொதுச் செயலாளர் காயத்ரி புகார் கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு ஆடியோ வெளிவந்தது. அந்த ஆடியோவில் நீங்கள் வந்து எவ்வளவு மோசமாக அவங்க விசும்பி அழுதாங்கன்னு வேதனையோடு நம்மெல்லாம் பார்த்தோம். அப்போ அவர் மேலே இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை கிடையாது. ஒருபடி மேலே போய் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது. அடுத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய மாணவர் அமைப்பின் தலைவராக இருக்கிற டாக்டர் சண்முகம் சுப்பையா, அவர் வந்து ஒரு 50 வயது உள்ள ஒரு தனியாக வசிக்கிற ஒரு பெண்ணிட்ட எவ்வளவு பாலியல் வக்குரத்தோட ஆபாசமாக அறிவிருக்கத்தக்க வகையில் நடந்துக்கிட்டார்னு சிசிடிவி கேமராவில் பதிவாகி அதை தமிழ்நாடே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் அதை வந்து காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொஞ்சம் கூட கூச்சமோ வெட்கமோ பொறுப்போ இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களோட அரசு அவரை வந்து உறுப்பினராக நியமிக்குது. அடுத்து இப்போ ராகவனுடைய வீடியோவை பார்த்து தமிழ்நாடுன்னா அந்த அதிர்ச்சியிலிருந்தே மீளாமல் இருக்கு. அதுக்கு அடுத்த அதிர்ச்சிங்கிறது அடுத்த நாள் வெளியிடப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய இன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதா சொல்லப்படுற ஆடியோ. அதில் அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதை தான் நான் வித்தியாசம்னு நான் சொல்கிறேன். இந்த இதே மாதிரி பாலியல் கூட்டத்தில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஈடுபடுறாங்க, ரொம்ப அதிகமாக பாலியல் குற்றங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். ஒன்று அதுக்கு அவருடைய எதிர்வினை என்னன்னு பார்த்தா அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள்னால சாதாரண பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நான் எப்பாடுபட்டாவது கையில் காலில் விழுந்தாவது அதை தடுத்து நிறுத்தி நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை காப்பாற்றிருப்பேன்னு சொல்கிறார். யார் இவர்? இவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி. அந்த குற்றங்கிறது என்ன, எவ்வளவு கடுமையான தண்டனைக்குரிய குற்றம், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒரு நான்காந்தர அரசியல்வாதி போலவும், அதுக்கு வேறொரு வார்த்தை இருக்கு, அதை சொன்னா நாகரீகமா இருக்காது, அவ்வளவு மோசமா அவர் நடந்துக்கிறார். அப்போ ஒரு அச்சம் ஏற்படுது. இது மட்டும் இல்லை, பொள்ளாச்சி சம்பவத்தையும் நம்ம கடந்து போயிட முடியாது. கிட்டத்தட்ட 6-7 வருஷமா நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரு கடுமையான பாலியல் வன்புணர்வுக்கும் உளவியல் ரீதியான தாக்குதலுக்கும் உள்ளாகி இருக்காங்க. அதில் நிறைய அந்த பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் நடந்திருக்கு, பெண்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். அதை வந்து நம்ம தனியாக பார்க்க முடியாது. அதில் அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களுடைய பெயர் வந்து தொடர்ந்து அடிபடுது. இன்னைக்கு வரைக்கும் வந்து அதுக்கு நடவடிக்கை கிடையாது. அந்த பொள்ளாச்சி வழக்கை ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட சிபிஐ விசாரிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களால் நிகழ்த்தப்படுற பாலியல் குற்றங்களை இங்கே ஆட்சியிலிருந்து அதிமுக அரசு விசாரிச்சது. அப்போ பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்களை புரிந்த அதிமுக தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை அதிமுகவும் காப்பாற்ற ஒரு அவலத்தை பார்த்தோம். அப்போ ஒரு அச்சம் ஏற்படுதா இல்லையா? அப்போ சாதாரண பெண்கள் இங்கே எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? சொந்த கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அந்த கட்சியின் தலைவர்களாலே வந்து அந்த கட்சியுடைய மாநில தலைவர் பாலியல் குற்றவாளிகளை காப்பாடுறதுக்கு துடிக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது இல்லையா சமூகத்தில்? அதுதான் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதற்கான எதிர்குறலாக தான் அது அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தான் நாங்கள் போராடுறோம். கேதி ராகவனுடைய வீடியோவோ அண்ணாமலையினுடைய ஆடியோவோ அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், இன்னும் சொல்ல போனால் பாஜகவினுடைய விவகாரம், இதில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு ஏன் இவ்வளோ அக்கறை? இல்லை, இது வந்து எந்த பெண்கள் பிரச்சனையுமே தனிப்பட்ட பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் அந்த ஆடியோவில் வர்றது தனிப்பட்ட பிரச்சனையா? ஆடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு நான் தெளிவாக சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை சாதாரண பெண்களாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களால் அவங்க பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுறது சாதாரணம்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே நடக்கிற இந்த விஷயம் சாதாரண பெண்கள்லையும் பாதிச்சிருக்கலாம், நமக்கு எப்படி தெரியும்? அதில் அதனால தான் நாங்கள் முறையான விசாரணை கேட்குறோம். ரெண்டாவது, கேடி ராகவனுடைய பிரச்சனை வந்து தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. தனிப்பட்ட பிரச்சனைங்கிறது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது. இட்ஸ் அபவுட் கன்சென்சுவல் செக்ஸ். அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ஷனை நான் ஒரு தமிழ் நாளிதழில் படித்தேன். அதில் அந்த பெண் கடுமையாக மறுக்கிறாங்க, அந்த ஆபாச செய்கைக்கு, அந்த பாலியல் சுரண்டலுக்கு உட்பட அந்த பெண் மறுக்கிறாங்க. ஆனால் அவரை வற்புறுத்தி இணங்க வச்சு அந்த பாலியல் குற்றத்தை ராகவன் செய்கிறார். அப்போ ஏன் அவங்க பணிய வேண்டி இருக்குதுன்னு ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னே இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்கள ஒரு மோசமான சூழலில் ராகவன் ஏன் மிரட்டி வீடியோ எடுத்து வச்சிடக்கூடாது? அதை காட்டி ஏன் ராகவன் தொடர்ந்து அவங்கள மிரட்டி இருக்கக்கூடாது? அதனால தான் நம்ம வந்து இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை அல்லன்னு சொல்கிறோம். ரெண்டாவது, அரசியல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கன்சென்சுவல் செக்ஸுங்கிறதே ரெண்டு ஈக்குவல் இடையில தான் நடக்க முடியும்.
பாலிடிக்ஸ் மாதிரி பவர் ஹையராக்கி உள்ள இடத்துல ஒரு பவரின் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தரும் நம்ம பார்க்குறோம். ராகவனுடைய அதிகாரம் என்னங்கிறத பார்க்குறவர் நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்கிறாங்க. அதனாலேயே அவர் மீதான குற்றச்சாட்டுகள் வந்து குற்றச்சாட்டிலிருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். அவர் மேலே பாரதிய ஜனதா கட்சியினால் நடவடிக்கை எடுக்க முடியலைங்கிறதையும் சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் ஒரு சாதாரண பெண்ணை வந்து பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்குறாருங்கிறத அந்த வீடியோல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இது ரெண்டு ஒரு தனிப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனது ஒத்து வந்த ஒரு உறவு கிடையாது, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த வித்தியாசம் புரியாத அளவுக்கு ஒரு நாகரிகமற்ற அரசியலை நாங்க செய்யல. இப்போ ஒரு அரசியல் கட்சியுடைய முக்கியமான கடமை என்ன? பாதிக்கப்படுறவர்கள், அவர்கள் பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தவர்களான் இருக்கலாம், ஒரு பெண்களுக்கு பாதிப்பு வருது, அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல் வருது, அந்த அச்சுறுத்தலுக்கு வந்து ஆட்சியினும் அதிகாரத்திலும் இருக்கிற அரசியல் கட்சியின் தலைவர்களே காரணமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த மாதிரியான ஒரு கொடுமையான குற்றத்தை எதிர்த்து நானோ இல்லை பாரத காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பேசல அப்படின்னா அப்ப எங்களோட அரசியல் நிலைப்பாடு எங்களோட அரசியல் இருப்பே கேள்விக்குள்ளாகிறாதா? பொதுவா பொது ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏதாவது சமூகத்துல குற்றம் நடந்தா அரசியல் கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்துற அரசாங்கங்கள் தான் மக்களை காப்பாத்தணும்னு நம்புறாங்க. அப்ப ஒரு அரசியல் கட்சியே வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யறப்ப அது வேலையே பயிரமையிற மாதிரி இருக்குல்ல, அப்ப அதை எப்படி நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? இப்போ பாலியல் அத்துமீறல்கள் பாலியல் சுரண்டல்களுக்கு எதிராக ஆதரவு தெரிவிக்கிற மனநிலை இருக்கு அப்படின்றது வந்து நீங்க சீமானுடைய கருத்தை மையமிட்டு தான் அவரே வந்து அவங்கள அது ஒரு சமூக குப்பை அதை பத்தி விவாதிக்க வேணாம் அப்படின்றது தானே அவரு முதல்ல அதை பத்தி சொல்றாரு. நான் தான் சொன்னேன் எல்லா ஆண்களும் அந்த மாதிரி மனநிலையோடு இருக்கிறது இல்லை. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ராகவனை அப்பட்டமா ஆதரிக்கிறாரு. ராகவனை செஞ்ச ஒரு செக்ஷுவல் கிரைம் அது. நான் தான் சொன்னேன் அது ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப் அது. அந்த மாதிரி ஒரு குற்றத்தை பொதுவெளியில் பகிரங்கமா அவர் ஆதரிக்கிறார் அப்படின்னா அவருடைய மனநிலை எவ்வளவு ஆபத்தானது வக்கிரமானதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்ப அவர் மேலேயும் கடந்த காலத்துல வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. காவல் நிலையத்தில் போய் அவர் மேலே பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அது ஒன்று தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆண்கள் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஆதரிப்பாங்க. நான் அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரியான சீமான் ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், ஒரு மிகுந்த பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் அங்கே நடந்துக்க வேண்டிய ஒருத்தர். அவர் வந்து பொதுவெளியில் இப்படி சொல்கிறார் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றியும் நமக்கு கவலைகள் அக்கறைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருடைய பொய் முகம் இது. அவங்க வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கிற முகம் பொய் முகம். இந்த மாதிரி ஒரு வல்னரபிளான மொமெண்ட்ல தான் அவங்களுடைய உண்மையான சொரூபம் வந்து வெளியில் வருது. இது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சீமானை புறக்கணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்தை செய்யணும். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் சரிக்கு சரியா பெண்களுக்கான அங்கீகாரம் கொடுத்ததா இருக்கட்டும், இளைஞர்களுக்கான மதிப்பு கொடுத்ததா இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது சீமானை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அந்த சூழல் எதன் அடிப்படையில் அவர் புறக்கணிக்கும்? இல்லை, அதெல்லாம் ஒரு டோக்கனிசம் தாங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறவர் இவ்வளவு மட்டமாக பேசவே முடியாது. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் அது இப்போ தான் அந்த கட்சி அப்கமிங்கில் இருக்குது. ஸோ அப்போ வந்து வேட்பாளர்களோட அட்டென்ஷனால் அவர் அதை போடுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண்கள் மீது அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒருத்தர், பெண்களை கண்ணியமாக நடத்தின ஒருத்தரோட வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை எந்த ஜென்மத்திலையும் எந்த சூழலையும் வராது. அதனால தான் இவர்கள்லாம் ஒரு பொய் முகமூடி அணிஞ்சிருக்காங்க. உண்மையான பாலியல் குற்றவாளிகளை விட இந்த மாதிரி முகமூடி அணிந்து மறைந்து அதை செய்யற குற்றவாளிகள் வந்து ஆபத்தானவர்கள் நான் நினைக்கிறேன். இப்போ சீமான் வந்து கடந்த அவர் மேல இந்த மாதிரியான புகார்கள் இருக்கு, அதற்கான நடவடிக்கை அது வந்து நேரடியா சீமானை தாக்குற மாதிரியும் அச்சுறுத்த மாதிரியும் இருக்கு அவர் அந்த குற்றச்சாட்டு வந்து. நம்ம என்ன ஏற்கனவே பொதுத்தளத்துல நம்மளும் ரகசியமா சொல்லலையே, பொதுத்தளத்துல அந்த பெண் அந்த குற்றத்தை சொல்லியிருக்காங்க, பல ஊடகங்கள் பல முறை அதை எழுதியிருக்கீங்க. நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் பதிவாகி இருக்கு. இப்போ ஒரு செஞ்ச ஒரு குற்றத்தை தான் அந்த குற்றம்னு ஒரு பொதுவெளியில் இருக்கு, அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு பாரதிய ஜனதா கட்சியை வந்து இந்த மாதிரி ஒரு 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 கேவலமான வேலையில் ஈடுபடுகிற ஒரு தலைவரை அவர் வந்து ஆதரிக்கிறார். அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் தான் நம்ம சொல்ல தானே வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. என்ன ரொம்ப முக்கியமான ஒரு லைன் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன், யாருமே பண்ணாததே அந்த உலகத்தில் ராகவன் பண்ணிட்டாருன்னு சொல்கிறார். அதுதான் முக்கியம், அதில் தான் அதில் ஸ்டேட்மெண்ட், அதில் தான் சீமான்கிறவரோட உண்மையான
உண்மையான சொரூபம் வந்து வெளிவருது. இப்போ நீங்கள் பாலியல் குற்றங்கள் நம்ம முன்ன பேசணும், எல்லா காலத்துலேயும் பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எல்லா காலத்துலேயும் யாரோ ஒருத்தர் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து அப்போ அந்த பெண்கள்கிட்ட யார் வேணாலும் தப்பாக நடந்துக்கலாம், அது சரின்னு ஆகிருமா? இல்லை வந்து அந்த அப்படி பாலியல் தொந்தரவோ இல்லை பாலியல் வன்புணர்வோ செஞ்சு ஒரு பெண்களுடைய வாழ்க்கையை கொடூரமாக அழித்த குற்றவாளிகள்லாம் சீமானை பொறுத்த வரைக்கும் நிரபராதிகள் அப்படிதானே? அப்படிதான் அவர் அதை சொல்றாரு. அப்ப அது அதை வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு வீடியோ வர்ற வரைக்கும் தான் நீ யோகியன்னு சொல்றதா இருக்கணும், யாரு செய்யாததையா செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்கிற கேள்வியா இருக்கணும். இந்த பொது புத்தி மனநிலையை எப்படி எதிர்கொள்றது? இந்த பொது புத்தி மனநிலையை வந்து பெண்கள் வந்து ஹெட்டானதான் எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து நான் எல்லாம் ரொம்ப கடுமையா இதை எதிர்த்து பேசுறேன். ஏன்னா நீங்க இதெல்லாம் பணிஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு அடுத்து பல தலைமுறைகள் வர வேண்டி இருக்கு. அந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு பயணத்தை தான் நம்ம முன்னின்று நடத்துறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி முன்னின்று நடத்தின, ஒரு இந்திரா காந்தி முன்னின்று நடத்தின, ஒரு ஜெயலலிதா முன்னின்று நடத்தின ஒரு பாதையில தான் இன்னைக்கு நம்ம பயணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பயணிச்ச பாதையில நமக்கு பின்னாடியும் பல தலைமுறைகள் வந்து பயணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மலிவான மனப்பான்மையுள்ள பெண்களை வந்து ஒரு உடலாகவும் ஒரு பாலியல் பொருளாகவும் ஒரு காம இச்சைக்குரிய பொருளாகவும் நினைக்கின்ற அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களை வெளிப்படையாக ஆதரிக்கிற மனநிலை உள்ளவர்களை நம்ம வந்து இதை நேரடியாக வந்து அவர்களை தாக்கி நிலைகுலைய வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இது எதுக்கு பயந்துக்கிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நிச்சயமாக வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றத்தை செய்பவர்கள், இந்த பாலியல் குற்றத்தை அப்பட்டமாக ஆதரிப்பவர்கள் தான் வெக்கப்படணும், அவர்களை தான் சமூகம் புறக்கணிக்கணும். அந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னின்று நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சீமானை புறக்கணியுங்கள் நான் சொல்றேன். இப்போ இந்த விவகாரத்துல நீங்க பார்க்கும்போது அதிமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணும், பாஜக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணும், நாம் தமிழரும் இவங்களோட இணைஞ்சுக்கிறாங்க. இந்த மூணு கட்சியுமே இந்த விவகாரத்துல ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல மட்டும் இல்ல, இவங்க மூன்று பேருமே ஒன்றா இணைந்துதான் இருக்கிறாங்கிறது தான் எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. இந்த மூன்று பேருமே, அதனாலதான் நான் சீமானவர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் சொல்றேன். இப்ப நீங்க நிலைப்பாடுகளை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னாதானே இருக்கு. இந்த விவகாரத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா வெளிவர வேண்டிய எதுவும் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்ல? அரசியல் காரணங்கள் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா இது வந்து ஒரு வீடியோ மட்டும் இல்ல, நீங்க வந்து இன்னும் 15 வீடியோ இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேரையும் அவர் பேர் மாதிரி துணிக்கிற ஒரு பேரையும் அவங்க சொல்றாங்க. அதை வந்து அப்பட்டமா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் வந்து ஆதரிக்கிறார். இது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு குற்றம்ங்கிறதையெல்லாம் தாண்டி இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே ஒரு பெண்ணா நான் வந்து ஒரு ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி எனக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. ஸோ என்னுடைய அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடா தான் வந்து நான் அதை பேசுறேன். யாருமே பேசல அப்படின்னா என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்ப பெண்கள் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் எதுக்கு அரசியல் இருக்கிறோம், எதுக்கு கட்சி நடத்துறோம், நமக்கு எல்லாம் எதுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க? ஸோ அப்ப நமக்கு அடிப்படையில் ஒரு தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்கு. அது இல்லாம அரசியல் கட்சியின் ஒரு முகமா நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குதுல்ல, அந்த கடமை இருக்குதுல்ல, அதுல இருந்து நம்ம பின்வாங்க முடியாதுல்ல, அந்த அடிப்படையில தான் நான் அதை பாக்குறேன். திமுக விசிக கம்யூனிஸ்டுகள் வந்து பெரிய அளவுல இதுக்கு எதிர்வினை ஆற்றணும், அவங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதை விட அவங்களுக்கு வேற முக்கியமான விஷயங்கள் இருக்கிறத அவங்க நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியும்? இல்ல, அது வந்து அவங்க ஏன் அவங்களுடைய எதிர்வினை எந்த அளவுல இருக்குதுங்கிறத பத்தி அவங்கதான் முடிவு பண்ண முடியும். பட் என்னுடைய ஒரு வேண்டுகோள்ங்கிறது எந்த காலத்திலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை வந்து நம்ம பெண்கள் தான் போராடணும், பெண்ணிய அமைப்புகள் தான் எடுக்கணும், கட்சியுடைய மகளிர் அணி தான் அதை எடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அரசியலின் மைய நீரோட்டத்தில் பேசப்படணும்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யணும்னு நான் ஒரு வேண்டுகோளையும் உணர வைக்க விரும்புறேன். இப்போ இந்த பாலியல் புகார்ல கூட எல்லாரும் சொல்லப்படுறது வந்து புகார் அளிக்கப்படலையே அப்புறம் அதை பெருசாக்கணும் அப்படின்னு. ஒரு பெண் மீது நிகழ்த்தப்படுற இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு வந்து புகார் அளிக்கப்பட வேண்டியது கட்டாயமா? நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒரு கோர்ட்டோ ஒரு போலீஸோ இதை சூமோட்டோ காக்னிசன்ஸா கூட எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க வந்து பெண்கள் வந்து எவ்வளவு சமூக அழுத்தம் அவங்க மேல இருக்கு. பொதுவாகவே நம்ம சமூகத்துல நீங்க வந்து கொடுமையான பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகி ஒரு நிலை குலைந்து போயிருக்கிற ஒரு குழந்தைய கூட குற்றவாளியா பாக்குற மனநிலை தான் நம்ம சமூகத்துல இருக்கு. நீங்க குற்றவாளிகள் அவ்வளவு இதா பார்க்க மாட்டாங்க. நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணைதான் நம்ம குற்றவாளின்னு தொடர்ந்து சித்தரிக்கிற ஒரு மனநிலை சமூகத்துல இருக்கு, ஊடகங்கள் இருக்குது, சினிமாவில் இருக்குது, எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இது வந்து இந்த மனநிலை வந்து வேரோடி போயிருக்குது. கூடுதலா இந்த பிரச்சனையில நீங்க அரசியல் பாரதிய ஜனதாங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு.
ஊடகங்களே வந்து நீங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை பதவியேற்ற உடனே சொல்றாரு, 6 மாசத்துல தமிழ்நாட்டு ஊடகங்களை நான் வழிக்கு கொண்டு வரேனா இல்லையா பாருங்க. அப்ப ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று நம்பப்படுகிற ஒரு ஊடகங்களுக்கே ஒரு ஓப்பனான ஒரு எச்சரிக்கை அவர் விடுக்கிறார் அப்படின்னா, இந்த இந்த எளிய பெண்கள்லாம் ஏமாத்திரம், அவங்கெல்லாம் உள்ள இப்ப எவ்வளவு மிரட்டப்படுறாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பேசவே முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்கிறதா வானதி அவர்களோ இல்ல குஷ்பு அவர்களுடைய நிலைப்பாட்டை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ பெண்களுக்கு எதிராக என்ன குற்றங்கள் நடந்தாலும் அங்க இருக்கிற பெண்களும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அதற்கு எதிர்குரல் எடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. சோ பாரதிய ஜனதா கட்சியில் பதவியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற பெண்களே இந்த குற்றத்துக்கு எதிராக பேச முடியல அப்படின்னா இப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி பேச முடியும்? அந்த கட்சியில எவ்வளவு ஒரு மோசமான சூழல் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி பெண்கள் வந்து புகார் கொடுக்க முடியும்? அப்ப வந்து பெண்கள் பிரச்சனைகளுக்காக போராடணும் நினைக்கிற, குரல் கொடுக்கணும் நினைக்கிற நம்ம தான் எடுத்துட்டு போகணும். அது மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது என்னை மாதிரி பெண்களுடைய கடமை மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஆண்களும் இதை முன்னெடுக்கலாம். ஏன்னா இது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் பிரச்சனையை நீங்க சொல்ல முடியாது. நாளைக்கு இந்த தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஆண்கள் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுங்க, அந்த வீட்டுல பெண்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த தலைவர்கள் அந்த பெண்களை என்ன மாதிரியான மனநிலையோட கண்களோட பார்ப்பாங்க? குற்றம் செஞ்சவங்களை நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு தலைவர் சொல்லுவார். ஆனா அண்ணாமலை நேர்மாறா, நான் பாதிக்கப்பட்ட பெண்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, ஆனா நான் குற்றவாளிகளா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போவேன்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறப்ப தமிழ் சமூகம் பாரதிய ஜனதா கட்சியிடமும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களிடமும் சீமான் போன்றவர்களிடமும் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது தமிழகத்திற்கு குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு நான் நிச்சயமா உணர்றேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சனை வந்து நரேந்திர மோடியில இருந்து அமித்ஷா அவர்கள் இருந்து அண்ணாமலை வரைக்கும் என்ன அவங்கன்னா, அவங்களுடைய அதிகார வெறி இருக்குதுல்ல, அந்த அதிகார வெறி அவங்களுக்கு கண்ணை மறைக்குது. இந்த அதிகாரம் எப்பொழுதுமே நம்ம கையில இருக்கும், எல்லாரையும் இந்த அதிகாரத்தை வச்சு மிரட்டலாம், அடக்கி ஆள முடியும்னு அவங்க நம்புறாங்க. அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு மக்களை முன்னிறுத்தி, ஒரு தேசத்துடைய வளர்ச்சியை முன்னிறுத்தி, ஒரு மக்களுடைய உரிமைகள், அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய கலாச்சாரம், இதையெல்லாம் ஒரு பாதுகாத்து ஒரு தேசமா ஒன்றிணைஞ்சு தான் ஒரு அரசியல் நடக்க முடியும். நாங்க ரெண்டு பேரும் டெல்லியில உட்காந்துருப்போம், நாங்க ஒருத்தர் வந்து இந்த கமலாலயம், எங்க மகிளா காங்கிரஸ் பிரசிடன்ட் சொன்னாங்க அது காமாலயம்னு, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்க உட்காந்துட்டு நாங்க அது என்னைக்குமே அதிகாரத்தோட இருப்போங்கிற அகம்பாவம் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப காலத்துக்கு நிலைக்காது. ஆனா இப்போ இந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில வந்தது? காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எதன் அடிப்படையில் வந்தது? காங்கிரஸ் நம்பிக்கிறதுக்கும் நீங்க நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆமா, காங்கிரஸ் எப்ப ஆட்சி பிடிக்க முடியாம போச்சு நீங்க சொல்லுங்க. இந்திரா காந்தி அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்ட பொழுது பல பல ஊடகங்கள் பண்ணல, இந்தியாவில் இருக்கிற ஏறக்குறைய எல்லா ஊடகங்களுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒபிச்சுவரி எழுதிட்டாங்க. ஆனால் 3 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சது. அதற்கப்புறம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 8 வருஷம் காலம் நாங்கள் வந்து வனவாசம் மாதிரி தான் இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் எங்களுக்கு மாநிலங்கள் ஆட்சி இருந்தது. அன்னைக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து, அது வந்து இந்தியாவுடைய பொற்காலம். நாங்க ஆட்சியில் இருந்தோம்ங்கிறது ஒரு பெருமை கிடையாது. அந்த ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நாங்க என்ன பண்ணணும்ங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி 60 வருஷமா 70 வருஷமா ஒண்ணுமே பண்ணல, நாட்டுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நேருதான் காரணம், வெக்கமே இல்லாம நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 60-70 ஆண்டு காலமா காங்கிரஸ் கட்சி எதையுமே உருவாக்கலாம், இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அடமான வைக்கிறீங்களே, இந்த சொத்துக்கள் எல்லாம் யாரு? நரேந்திர மோடி அவர்களும் RSS வந்து 70 ஆண்டு காலமா உருவாக்கி வச்சிருந்த சொத்துக்கெல்லாம் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் இந்திய மக்களோட உழைப்பில் உருவான சொத்துக்கள். 70 ஆண்டு காலமா காங்கிரஸ் கட்சி இந்த தேசத்தை கட்டி எழுப்பி இருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் எப்போதையும் விட இப்ப உணர்ந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் எங்களுடைய பலவீனங்களில் இருந்து, சில தவறுகளில் இருந்து எங்களை திருத்திக்கிட்டு நாங்கள் ஒரு புதிய பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் RSSங்கிற ஒரு கொலைகார சித்தாந்தத்திற்கு அதை எதிர்க்கக்கூடிய துணிச்சலும், அந்த சித்தாந்தம் இந்த தேசத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளையும் தெளிவாக உணர்ந்து அதுக்கு எதிரான ஒற்றை குரலாக அவர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காரு. மிக நிச்சயமாக 2024 நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் அகற்றப்படும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி விடிவு பிறந்ததோ பிறந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்திய மக்களுக்கும் விடிவு பிறக்கும். அது காங்கிரஸ் கட்சியோட தலைமையில், தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடக்கும். ஆனா இப்ப மக்கள் பிரச்சனையா நீங்களே நிறைய விஷயங்களை முன்னெடுத்தீங்க. காங்கிரஸ் தலைவர்களாவோ இல்ல காங்கிரஸ் கட்சியாவோ இந்த விஷயங்களுக்காக மிக தீவிரமா போராடின எந்த ஒரு ஒரு நிகழ்வுமே நம்ம பார்க்க முடியலையே. இல்ல, எல்லா கட்டத்திலயும் நாங்க தீவிரமா தான் போராடி இருக்கோம். நீங்க வந்து இப்ப பணமதிப்பு நீக்கம் எப்படி அவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுச்சு?
எப்படி விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்கள் அவ்வளவு பிரச்சனையா மாறிச்சு. நாடாளுமன்றத்துல கடுமையான போராட்டங்கள் நாங்க முன்னெடுத்தோம், எங்களுடைய எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க, அவ்வளவு உக்கிரமான போராட்டங்களை நாங்க முன்னெடுத்தோம். அந்த வேளாண் சட்டம் எவ்வளவு விவசாயிகளுக்கு விரோதமானது நாங்க தான் வெளியில கொண்டு வந்தோம். இன்னைக்கு வந்து இந்தியாவையே வந்து விற்பதற்கும் அடகு வைக்கிறதுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் செய்யற ஒரு வேலையை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான் உலகுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாட்டுல மக்களுக்கு இவ்வளவு பெரிய அதிருப்தி எப்படி வருது? காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டங்கள்னாலதானே வருது. நீங்க பாத்தீங்க, 18 நாள் 19 நாள் நாடாளுமன்றம் முடங்கிருச்சு, அரசாங்கம் பயந்துகிட்டு முன்கூட்டியே நாடாளுமன்ற கூட்டத்தொடர முடிச்சிட்டாங்க. சோ அது வந்து எங்களுடைய எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தினாலதான் நடந்தது. உங்களுக்கு தெரியாத அரசியல், ஆனா களப்போராட்டம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்பதானே போய் மக்கள்கிட்ட சேரவே முடியும். காங்கிரஸ் அப்படியான ஒரு விஷயங்கள் களப்போராட்டங்கள் நடக்குது, களப்போராட்டங்கள் நடக்கலன்னு சொல்ல முடியும். இப்ப பெட்ரோல் டீசலுக்கு விலை உயர்வா நாங்க 5 கட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கோம். களப்போராட்டங்கள் நடக்காமல் விவசாய விரோத வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 3 கட்ட போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி நடத்திருக்கு. இப்ப அடுத்து வந்து இந்தியாவுடைய 70 ஆண்டு கால உழைப்பில் உருவான சொத்துக்களை வந்து நரேந்திர மோடி அவர்கள் விற்று தின்பதற்கான முயற்சியில் இருக்காரு. இப்ப இதற்கு எதிரான போராட்டங்களை நாங்க முன்னெடுக்க போறோம். அதனால எந்த மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த 7 ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சி போராடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ தலைவர் அப்படின்றாவே வந்து காங்கிரஸ் கட்சியில பெரிய பிரச்சனைகள். இப்போ நமக்கு தேசிய அளவிலும் கூட நமக்காக ஒரு தலைவரை உருவாக்க முடியல, இவங்க எப்படி வந்து நாட்டை வந்து நிர்வகிக்க முடியும் அப்படின்ற விமர்சனம் வந்து பாஜக தரப்புல. அது ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி சட்டவிரோதமானவர்களையும் தண்டிக்கப்பட்டவர்களையும் ஜெயில இருந்தவங்களையும் குற்றங்களுக்காக ஜெயில இருந்தவர்களையும் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரா வச்சிருக்கல. வரலாற்று பின்னணியில் உள்ள ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து, தியாக பரம்பரையிலிருந்து, 2 உயிர்களை இந்த தேசத்திற்கு பழி கொடுத்த தலைமையிலிருந்து ஒரு கண்ணியமான கௌரவமான மரியாதையான தலைவர்களை நாங்க வச்சிருக்கோம். அன்னை சோனியா காந்தியை விட சிறந்த தலைவர் எங்க இருக்க முடியும்? தலைவர் ராகுல் காந்தியை விட சிறந்த தலைவர் எங்க இருக்க முடியும் நினைக்கிறேன்? இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி தான். யாரு சோனியா காந்தி அவர்கள் மேல விரல் நீட்டு குற்றம் சொல்ற யாரோ ஒருத்தரை காட்டுங்க முன்னாடி. தற்காலிக தலைவர் அப்படின்ற ஒரு காயினோட தானே அவங்க வந்து இப்ப தலைவர் அப்படின்ற ஒரு தலைவர் வருவாருன்னு அர்த்தம். ஒரு ஒரு சில மாதங்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சதும் ராகுல் காந்தி அவருடைய பதவியை வந்து அந்த தோல்விக்கு ஒப்புக்கிட்டு, ஆனா அதுல இருந்து இப்ப கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நம்ம கடந்து வந்துட்டோம்ல. இப்போ அதுக்கு ஒரு தீர்வு வந்துதானே அவங்க நிச்சயமா மக்கள் முன்னாடி ஒரு நம்பிக்கை அப்பதானே வரும். நானே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் குழுவில் நானே இருக்கேன், தேர்தலை நடத்துறதுக்கான குழுவில். இன்னும் ஒரு சில மாதங்களில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு மீண்டும் தேர்தல் நடக்குது. தலைவர் ராகுல் காந்தி மிக நிச்சயமாக 100% காங்கிரஸ் தொண்டர்களுடைய மகத்தான மனப்பூர்வமான ஆதரவோட தலைவர் ஆவார். பாரதிய ஜனதா கட்சி மாதிரி பின்வாசல் வழியாக வந்து RSS கைகாட்டுற தலைவரை நியமிக்கிற கட்சி அல்லங்கிறது. எங்கள் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் நிச்சயமா திருப்பி வரும்போது தேர்ந்தெடுக்கப்படுவார். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்ற போது மிக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி போய் காங்கிரஸே அந்த எதிர்கட்சிகளோட சேர வேண்டியது இருக்கு. தனக்குத்தான் தலைமை வேணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து காங்கிரஸ் இருக்கா, இல்ல பாஜக வெளியேறணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்கு? இல்ல, இது தலைமை இஷ்யூவே இல்லை. இன்னைக்கு யாரு வந்து எதிர்கட்சிகள்ல வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சி எது? 200 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நிற்கிற கட்சி எது? ஸோ அது வந்து நிச்சயமாக நாங்கள் தான், காங்கிரஸ் கட்சி தான். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லோருமே காங்கிரஸ் கட்சியின் தலைமையில், குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ளணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போவே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இல்லாட்டி கூட எதிர்கட்சிகளின் கூட்டத்தை தலைவர் தான் ஒருங்கிணைஞ்சு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தப்போ அவங்க தான் நடத்தினாங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் தான் எதிர்கட்சிகள் எல்லாம் இணைஞ்சு நாங்கள் என்ன மாதிரியான போராட்டங்களை நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கிறது, எப்படி இந்த மக்கள் விரோத ஆட்சி வந்து எதிர்க்கிறதுங்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட தலைமையில தான் முடிவு பண்ணி தான் நாங்கள் அந்த போராட்டங்களை நடத்தினோம். அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் பதவி வந்து வெற்றிடமா இல்லை. ஓபிசி விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசின விவகாரம் வந்து தமிழக முதல்வர் வரைக்கும் பாராட்டு பெற்றது. இப்படி நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இருந்து அவங்க செய்கிற பிரச்சனைகளை எல்லாம் பேசி தானே இருந்திருக்கணும். வெளிநடப்புன்றது வந்து எப்படி சரியான விஷயமா? இல்லை, ஒரு ரெண்டையும் பண்ணணும். ஒரு அரசியல் கட்சி பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், போராட வேண்டிய நேரத்தில் போராடணும். நாங்கள் ரெண்டையும் தான் பண்ணுறோம். எப்போல்லாம் தேவை இருக்கோ அப்போ பேசுகிறோம். பேசி இந்த அரசாங்கத்தினுடைய செவிட்டுக்காதுகள் ஏறாது, இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு எதிரான அரசாங்கம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அரசாங்கம், RSSக்கும் 10 கார்ப்பரேட்டுகளுக்கும் கைகட்டி சேவகம் செஞ்சிருக்கிற வந்திருக்கிற அரசாங்கம்ங்கிற ஒரு சூழல் வர்றப்ப நாங்கள் வந்து அதை எதிர்த்து போராடணும். இப்போ அதான் இப்போ ஓபிசி விவகாரம் நீங்கள் பேசும்போது பரவலாக போய் சேருது. அப்படி நீங்கள் இன்னமும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளே நீங்கள் எல்லா விஷயங்களும் நான் பேசியிருக்கேன். இப்போ நானே விவசாயிகள் மசோதாவில் பேசியிருக்கேன், நீங்க வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுல பேசியிருக்கோம், கொரோனா இஷ்யூல பேசியிருக்கோம், எல்லா
கட்டத்திலையும் வந்து காங்கிரஸ் கட்சி பேசுது, பேசாம வந்து எப்படி இருப்பே காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்களும் காத்திரமான நீங்க வந்து உரையை முன்வைக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள், நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அனைத்து கூட்டணி கட்சிகளுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு சிம்ம சொப்பனமா தான் இருக்கோம் தமிழ்நாட்டு எம்பிக்கள் நரேந்திர மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி தேசிய அளவிலையும் தலைவர் ராகுல்காந்தி அவர்களும் சரி, மற்ற கட்சியின் தலைவர்களும் சரி, எல்லா விஷயங்களும் நம்ம பேசுறாங்க. விவாதத்துல கலந்துக்கலைனா எப்படி இந்த விவசாய விரோத வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானதுன்னு தெரிய வந்திருக்கும், கலந்துக்கிட்டதுனாலதான் தெரிய வருது. அப்புறம் நீங்க வந்து இப்ப கேக்குறீங்களே ஏன் நாடாளுமன்றம் முடங்கிருச்சுன்னு, அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலும் வருதில்ல. இப்ப நாங்க பேசிக்கிட்டே மட்டும் இருந்தோம்னா நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா நாடாளுமன்றம் ஏன் முடங்குதுன்னு மக்கள் பாக்குறாங்களா? ஒரு நாள் ரெண்டு நாள் முடங்குனா ஓகே, ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரே முடங்குது அப்படின்னா எப்படி? அப்ப அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடங்கி இருக்கிற நேரத்துலதான் இந்த ஓபிசி பிரச்சனைகளுக்காக நாங்கள் பேசணும். ஸோ எப்போ பேசணும், எப்போ போராடணுங்கிற தெளிவு எங்களுக்கு இருக்குது. எது மக்களுக்கு எந்த நேரத்தில் நல்லதோ அதை நாங்கள் செய்கிறோம். எம்பி ஜோதிமணி வந்து போராட்ட மனநிலையிலே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற எழுத்தாளர் இந்திரா எங்க இருக்கிறாங்களா இல்லை ஏதாவது புனைவு எழுதிட்டு இருக்கிறாங்களா? நல்ல கேள்வி, நான் அவங்களை தேடி தான் கண்டுபிடிக்கணும். நான் இன்னைக்கும் படிக்கிறேன், படிக்கிறது நிறுத்தலை. இப்போதான் வந்து என்னோட நீர் பிறக்கும் முன் புத்தகத்துக்கு வந்து ரெண்டாவது பதிப்பு கொண்டாடணும், அதனால நீங்க திருப்பி முன்னுரை எழுதுங்கன்னு பதிப்பாளர் என்ன துரத்திட்டு இருக்காரு. நிச்சயமா எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எழுதுறது வந்து பல விதத்துல வந்து நமக்கு எழுத்துங்கிறதே ஒரு விதமான அரசியல் பணிதான். நீங்க வந்து பெரியாரா இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், என் கலைஞரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து எழுதி கூச்சிருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லா. ஸோ அதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம விட்டுட்டு போற ஒரு அரசியல் தடம். மிக நிச்சயமா நீங்க எழுத்தாளர் இந்திராவையும் விரைவில் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப பிஸியான அரசியல் சூழல்ல வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தீங்க. விகடன் வாசகர் சார்பா உங்களுக்கு நன்றி. நன்றி. இனி நீட் தேர்வை பற்றி கவலைய வேண்டாம். நூற்றுக்கணக்கான மருத்துவ மாணவர்களை உருவாக்கிய முதல் தர நீட் கோச்சிங் நிறுவனம் விஷன் நீட் அகாடமி, ஓசூர் மற்றும் ராசிபுரம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.